இலக்கை நோக்கி Toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 20 சங்கீதம் அதனுடைய 8 வசனம், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். உங்களை தலை குனிய செய்யவும் உங்களுக்கு எதிராக தங்களுடைய கரங்களை உயர்த்தி உங்களை தோல்வி அடைய செய்யவும் உங்களை முறிந்து விழ பண்ணவும் எழும்பி நின்ற சத்துருக்களின் வல்லமைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும் போது நிச்சயமாக நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று கர்த்தரை துதிப்பீர்கள். ஆபத்தான சூழ்நிலையில் யுத்தத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு பாடப்பட்ட ஒரு சங்கீதத்தின் பகுதியை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே ஜெபிக்கிறவர்களுக்கு நிமிர்ந்து நிற்கும் அனுபவம், கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நிச்சயமாய் நிமிர்ந்து நிற்பார்கள். தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் நிச்சயமாய் நிமிர்ந்து நிற்பார்கள். நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து அவருடைய சமூகத்திலிருந்து ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்க்கிறீர்களா? உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு இருக்கும் பலத்தை பெரிதாய் எண்ணாமல், உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக கருதாமல் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும் அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா? இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக சத்துரு உங்களை மேற்கொள்ள ஆண்டவர் விடமாட்டார். நீங்கள் முறிந்து கீழே விழ கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். உங்களை அந்த சத்துருக்களுக்கு மத்தியிலே எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். நீங்கள் ஒருபோதும் தலை குனிவதில்லை. ஜெபிப்போம். தேவனுடைய கரத்திலிருந்து உதவியை பெற்றுக்கொள்வோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை மேன்மை பாராட்டுவோம். நிமிர்ந்து நிற்க செய்யும் தேவன் உங்கள் வாழ்வை நிமிர்ந்து நிற்க செய்வார். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆச்சரியமான அனுபவத்தை ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. அவர்கள் ஜெபிக்கும் போது நீர் அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. அவர்களுடைய நாமத்தை மேன்மை பாராட்டும் போது நீர் அவர்களுடைய தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் கான்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சுடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.